போலீஸ் அதிபராக மீண்டும் சிடி விக்ரமரத்ன நியமிக்கப்படுறார். 3 மாதங்களுக்கு மீண்டும் காலத்தை நீடிக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. ஏற்கனவே அவருடைய காலம் முடிந்தது மார்ச் மாதத்தோடு, பிறகு மீண்டும் 3 மாதங்கள் நீடிக்கப்பட்டது. அந்த நீடிக்கப்பட்ட 3 மாதங்கள் அடிப்படையில் தான் அவர் இவ்வளவு காலமாக போலீஸ் அதிபராக செயற்பட்டார். ஆனால் மீண்டும் அவர் ஓய்வு பெற்றார். ஏனென்றால் அவருடைய அந்த நீடிக்கப்பட்ட 3 மாதங்கள் முடிவடைந்தன. அதுக்கு பிறகு யாரை நியமிப்பது? 13-14 நாட்களாகியும் கூட, அதாவது போலீஸ் அதிபராக இருந்த சிடி விக்ரமரத்ன ஓய்வு பெற்று 13-14 நாட்கள் ஆகியும் கூட யாரையும் நியமிக்கல. யாரை நியமிக்கிறது அப்படின்றதுல சரியான தீர்மானம் ஒன்றும் எடுக்க முடியல. அதுக்கடியில் ஜனாதிபதி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார், பிறகு அவர் வந்த பிறகு தீர்மானிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. வந்த பிறகும் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை. ஆனால் கடைசியாக ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி சொன்னார், நலஸ், அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் யாரையாவது பொருத்தமானவரை பரிந்துரை செய்யுங்கள் என்று. நான் நினைக்கிறேன் அந்த பரிந்துரை சம்பந்தமான விஷயங்களையும் சரியான ஒரு இணக்கப்பாடு வேற இல்லை. ஏனென்றால் நேற்றும் ஒரு சந்திப்பு மிக முக்கியமாக இந்த இரு தரப்புக்கும் இடையிலே நடைபெற்றது, ஜனாதிபதி தரப்புக்கும் அமைச்சர் தரப்புக்கும் இடையில். அதில் தீர்மானம் ஒன்று எடுக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன். அதனால்தான் பேசாமல் மேலும் 3 மாத கால நீடிப்பை வழங்குவோம் சிடி விக்ரமரத்ன என்ற போலீஸ் அதிபருக்கு என்று முடிவெடுக்கப்பட்டது ஜனாதிபதியினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில். ஆகவே மீண்டும் மேலும் 3 மாதங்களுக்கு ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்றார் போலீஸ் அதிபராக சிடி விக்ரமரத்ன. இவருக்கு பிறகு யார்? தேசபந்து தென்னகோன் இருக்கிறார். சச்சக்குரிய தேசபந்து தென்னகோன்னா பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த அஜித் ரோகனும் இருக்கிறார், இன்னும் சிலர் இருக்கிறாங்க. இல்லாமல் 5 பேர் வரிசையில் இருக்கிறாங்க பட்டியலில். இவர்களில் யாரேனும் ஒருவருக்குத்தான் போலீஸ் அதிபர் பதவியை வழங்கியாக வேண்டும் சிரேஷ்டத்துவத்தை பொறுத்தவரையில் பார்த்தால். ஆனால் அண்மையில் பரபரப்புக்குள்ளானவர், ஒரு வருடத்துக்கு முதல்ல பரபரப்புக்குள்ளானவர் தேசபந்து தென்னகோன். அதனால் அவருக்கு அந்த பதவியை வழங்குறது சம்பந்தமான விஷயத்திலையும் பெரிய ஒரு இழுபறி நிலைமை காணப்படுகிறது. அதனால் முடிவை எடுக்க முடியாத ஒரு நிலை. மேலும் 3 மாதங்கள் நீடிக்கப்படுகிறது போலீஸ் அதிபராக சிடி விக்ரமரத்னுடைய பதவிக்காலம். சரி, நேற்று கோட்டாபே ராஜபக்ச ஓடி, நாட்டை விட்டு ஓடி, 1 வருடம் பூர்த்தியானது. நாட்டை விட்டு ஓடினார், தப்பினார், அந்த வழியாக தப்புறாராம், இந்த வழியாக தப்புறாராம் என்று சொல்லி சில வீடியோக்கள் வெளியாகின. போகும்போது எதை தூக்கிட்டு போகிறார், இந்த அதை தூக்கிட்டு போகிறார், இதை தூக்கிட்டு போகிறார் என்று கூட சில வீடியோக்கள் வெளியாக இருந்தன. இப்படி அப்படி எல்லாம் பரபரப்பு ஏற்பட்டு நேற்றோடு 1 வருடம் பூர்த்தியானது. இதை ஆர்ப்பாட்ட பூமியிலே ஆர்ப்பாட்டக்காரர்கள் நடத்திய போராட்டத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் நேற்று சில ஊடக சந்திப்புகளை நடத்தியிருந்தார்கள். ஏனென்றா திரும்ப அந்த காளிமுகத்திடலில் பெரிய கூட்டத்தை கூட்டி பெரிய நிகழ்வை நடத்துறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. காளிமுகத்திடலை முழுமையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கிறார். அங்கே இசை நிகழ்ச்சி நடத்தவும் இல்லாது எதையுமே நடத்த இல்லாது போய் குடையை பிடிச்சிட்டு வரும்னா இருக்கலாம் ஜோடி ஜோடியாக, அல்லது போய் அங்கே பந்துகளை கொண்டு போய் சும்மா விளையாடி திரியலாம், அங்கே விற்கிற வடைகளையும் அதையும் இதையும் வாங்கி சாப்பிட்லாம். நீ அங்கே விற்கிற வடைகளை வாங்கி சாப்பிட்றது, இஸ்ஸோ வடை, அந்த வடை, இந்த வடை, ரால் வடை, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் பெரிய பிரச்சனையே இருக்குது இப்போ. ஏன்னாடா அந்த காளிமுகத்திடல ரால் வடையையும் அந்த வடையையும் இந்த வடையையும் அந்த உணவையும் இந்த உணவையும் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற தண்ணி இருக்கே, அந்த தண்ணி மலசல குளத்துலேருந்து பெறப்படுற தண்ணி. இப்போ இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது பிள்ளை என்ற விஷயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. அங்கே இருக்கிற வியாபாரிகளில் சில வியாபாரிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள், எல்லாரும் பிழை செய்யவில்லை, எல்லாரும் பிழை செய்யவில்லை, ஒரு சிலர் செய்கிற பிழைகளால் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. இப்படி வெளிப்படையாக இந்த காளிமுகத்திடலில் வியாபார கூடாரங்களை நடத்திட்டு இருக்கிறவங்க ஒத்துக்கொள்கிறாங்க. இவ்வளோ பிழையான விஷயம் என்னது? அதான் நான் முந்தியிருந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போல்லாம் வியாபார நோக்கம் மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய, லாப நோக்கம் மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய, அந்த சேவை உணவு சம்பந்தமான விஷயத்தை செய்கிறோம், இதை ஒழுங்காக செய்யணும், முறையாக செய்யணும் என்ற அந்த எண்ணங்கள் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டது. மனிதர்கள் இன்றைக்கு மிருகங்களாக மாறிவிட்டார்கள். எதுவுமே இல்லை, இன்றைக்கு இறக்க குணம் இல்லை, நலன் சம்பந்தமான எந்த சிந்தனைகளும் இல்லை, அந்தளவுக்கு இயந்திரத்தனமானவர்களாக மாறிவிட்டார்கள் மனிதர்கள். இதான் உண்மை நிலைமை. இப்போ காளிமுகத்திடல் விஷயத்தை நான் சொன்னேன். காளிமுகத்திடல் பரபரப்புகள் பற்றி பேசுகின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரம ஜனாதிபதியாக கோட்டாபே ராஜபக்ச நியமிக்கப்பட்டு அவர் துரத்தப்பட்ட நாள் நேற்றோடு 1 வருடம் பூர்த்தியானது என்பதை பதிவு செய்து கொள்கின்றோம். ஜனாதிபதியாக கோட்டாபே ராஜபக்ச இருந்த காலகட்டத்திலே அவர் மேற்கொண்ட தீர்மானங்களால் எவ்வளோ சிக்கல் நிலைமைகள் உருவாகின. அதை பற்றியெல்லாம் இப்போ நிறைய விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. சீனி வரியை குறைத்தது சம்பந்தமான விடயங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள், யாருக்காக செய்யப்பட்டது, யாருடைய ஆலோசனையின் பேரில் செய்யப்பட்டது, என்ன நடந்தது, எப்படி அறவிடுவது மீண்டும், இவை சம்பந்தமான பல விடயங்கள் இப்போது இந்த அதிகாரிகள் மட்டங்களிலே கூட்டங்கள் நடைபெறுகின்ற போது நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ அதில் ஏதாவது ஒரு முடிவு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படியான விசாரணைகள் பற்றி நாங்கள் எவ்வளோ பேசியிருக்கிறோம், பிறகு அது எங்கே போச்சுதுன்னு யாருக்குமே தெரியாது. புதுசாக ஏதாவது ஒரு பரபரப்பு வந்துட்டு தான்னா பழசு மறந்துடும்.
எங்களுக்கும் அப்படித்தான், பொதுவாக மக்களுக்கும் பழசு மறந்துடும். இலங்கையில் மக்கள் மீது அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை அதுதான், இவர்கள் பழசை மறந்துடுவாங்க. அதால் புதுசாக ஏதாவது ஒரு கதையை சொன்னால் சரி என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் அவர்கள் அரசியல் வாழ்க்கையை நடாத்திட்டிருக்கிறாங்க, கொடிகட்டி பறந்துட்டுருக்கிறாங்க அரசியல்வாதிகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச துரத்தப்பட்டதோடு ஜனாதிபதி மாளிகை கையகப்படுத்தப்பட்டது. அங்கே ஆர்ப்பாட்டக்காரர்கள் புகுந்தார்கள், அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தன சில தினங்கள். அந்த காலகட்டத்தில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அங்கிருந்த ஸ்விம்மிங் பூலில் சோப் போட்டு குளித்தார்கள், அங்கிருந்த கதிர மேசுகளில் மெத்த மாறி தூங்கினார்கள், விளையாடினார்கள். அந்த ஜனாதிபதி மாளிகையை ஒரு கேலி பொருளாக மாற்றினார்கள், அது ஒரு பக்கம். சரி, அடுத்ததாக அங்கே இருந்த பொருட்களை சூறையாடினார்கள். இதில் பல பெறுமதியான பொருட்கள் காணாமல் போயிருக்கின்றன. அதாவது ஆண்டாண்டு காலமாக பாதுகாத்து வைக்கப்பட்ட பல ஜனாதிபதிகளுடைய சின்னங்கள் உள்ளிட்டவை, முன்பு பிரித்தானிய காலகட்டத்திலே ஆளுநர்கள் ஆண்ட காலகட்டத்தில் அவர்களால் பயன்படுத்தப்பட்ட சின்னங்கள் உள்ளிட்டவை எல்லாம் அங்கே பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்பட்டிருந்தன, அவற்றை காணவில்லை. இப்போது காலவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 31ஆம் திகதிக்கு முன்னர் உங்களில் யார்ட்டையாவது இதுகள் இருந்தால், இவை இருந்தால் டக்கண்டு கொண்டு வந்து தாங்கோ, 31ஆம் தேதி வரைக்கும் காலவகாசம் தருகிறோம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை ஜனாதிபதி சார்பாக ஜனாதிபதியுடைய செயலாளர் சமநேகநாயக்க கோரிக்கையாக பொதுமக்களிடம் முன்வைத்திருக்கின்றார். யாராவது ஒரு நபரிடம் இருந்தாலோ அல்லது யாரிடமாவது இருக்கிறது என்ற தகவல் தெரிந்தாலோ 0112-354-354 என்ற இலக்கத்துக்கு அறிவிக்கட்டுமாம். 0112-354-354 என்ற இலக்கத்துக்கு அழைக்கட்டுமாம். இலங்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த அவசர தொலைபேசி இலக்கங்கள் இல்லாட்டி அத்தியாவசிய தொலைபேசி இலக்கங்கள் இல்லாட்டி அவசர சேவைகளுக்காக கால் பண்ணுறதுக்காக அறிவிக்கப்படுற இலக்கங்களுக்கு அழைத்தால் வேலை செய்யாது. இந்த இலக்கம் வேலை செய்யுமோ எனக்கு தெரியல, வேலை செய்யும்னு நான் நம்புகிறேன். ஜனாதிபதியினுடைய செயலாளர் இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கார், சரியான உரிய அதிகாரிகள் இதற்கு நியமித்திருப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கையினுடைய முன்னாள் ஆளுநர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய உத்தியோகபூர்வ சின்னங்கள் இவ்வாறு சூறையாடப்பட்டமை மிகப்பெரிய பிழை. இது சட்டத்துக்கு முரணான செயல், சட்ட விரோத செயற்பாடு. இந்த மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்படுகின்றது. அதற்குள் கொண்டு வந்து ஒப்படைக்கவில்லை என்றால் அதுக்கு பிறகு யார்ட்டையாவது அது இருக்குது என்று தெரிய வந்து பிடிச்சா நீங்கள் தண்டனைக்குரியவர்களாக மாறுவீர்கள். போய் கம்பி என்ன வண்டி வரும். அப்போது 31ஆம் தேதிக்கு முதல்ல கொண்டு போய் ஒப்படைக்கணும், அதுக்கு பிறகு நீங்கள் வச்சுருந்தீங்கள் என்றால் நீங்கள் மிகப்பெரிய குற்றவாளியாக கருதப்படுவீர்கள் என்றும் ஜனாதிபதியினுடைய செயலாளரினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக எத்தனை காலத்துக்கு வேண்டும், ஒரு தசாப்தத்துக்காவது வேண்டும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவிக்கிறார். பொதுஜன பெரமுன உறுப்பினர் தான் இவர். ஆனால் இன்றைக்கு ஜனாதிபதிக்கு எல்லாரும் வசமாகிவிட்டார்கள். அலி சப்ரிலேருந்து எல்லாருமே வசமாகிவிட்டார்கள். இன்னும் வரிசையில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியுடைய நிர்வாக திறமை, இப்போ கோட்டாபய ராஜபக்சவுக்கு தெரியாத ஒன்று, மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இவருக்கு தெரியும். அது ஒன்று, இதை விட நிறைய கோட்டாபய ராஜபக்சவுக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் இவருக்கு தெரியும். அதை தாண்டி மிக முக்கியமான ஒன்று என்னென்றா, ஒரு ஆட்சி நிலையில் இருக்கும்போது, அதிகார ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது தேவை அப்படின்றத தீர்மானிக்கிற அந்த அறிவு தெளிவு கோட்டாபய ராஜபக்சவிடம் துளியளவும் இருக்கவில்லை. ஏன்னா அவருக்கு அந்த அரசியல் வாழ்க்கை பூஜ்ஜியம், அவருக்கு எதுவுமே தெரியாது அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரையில். அவர் அரசியல் தேர்தல்களில் போட்டிட்டது கிடையாது, அரசியல்வாதியாக இருந்தது கிடையாது, அரசியல் கட்சிகளில் கூட அவர் இருந்தது கிடையாது. அப்போது அப்படியான ஒருவரை ஜனாதிபதி ஆக்கிட்டாங்க, சில பல தேவைகளுக்காகவோ என்னவோ தெரியல. இப்படியோ இந்த ரணில் விக்ரமசிங்கன்ற கதாபாத்திரம் மிக தெளிவான ஒரு கதாபாத்திரம், நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட கதாபாத்திரம், அரசியல் பரம்பரையில் வந்த ஒரு கதாபாத்திரம். அதை தாண்டி அரசியல் அமைப்பை பற்றி பூர்ணமான தெளிவு இருக்குது, அரசியல் சட்டங்களை பற்றி பூர்ணமான தெளிவு இருக்கிறது, இலங்கையின் சட்டங்கள் பற்றி பூர்ணமான தெளிவு இருக்கிறது, இன்னும் ராஜதந்திரம் தெரியும், சர்வதேச இணைப்பு அதிகம் இருக்கு, இப்படி நிறைய பிளஸ் பிளஸ் பிளஸ்களை சொல்லிட்டே போகலாம் நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவை பற்றி சொல்ல வெளிக்கிட்டால். இப்படி ரணில் விக்ரமசிங்க என்ற கதாபாத்திரம் மிக முக்கியமான கதாபாத்திரம் என்று நேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனையைச் சேர்ந்த நிதி ராஜாங்க அமைச்சர் சிஹான் சேமசிங்கவும் கூறுறார். அவர் சொல்றார், வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் இருதரப்பு மற்றும் பலதரப்பு கடன் வழங்குநர்கள் அனைவருமே சமமாக மதிக்கப்படுகின்றார்கள். எவருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது. யாருக்கும் அப்படி இப்படி என்று யாரும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டாம். எல்லாருக்கும் நாங்கள் சமமான அந்தஸ்தையை வழங்குகிறோம், சமமான நிலையையே கொண்டிருக்கிறோம். நிலையான பொருளாதார முயற்சிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி இன்னும் ஒரு தசாப்தத்துக்கேனும் தொடர வேண்டும் என்று
ஸ்ரீஹான் சேமசிங்க கருதுகின்றார். நாட்டு மக்கள் பாரம்பரிய அரசியல் கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அரசியல் ரீதியில் சிறந்த தீர்மானம் எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் கூறுகின்றார். ஆகவே நிதி ராஜாங்க அமைச்சருடைய நம்பிக்கைக்குரிய கதாபாத்திரமாக மாறியிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி. இப்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் பலர் இவர் வசமாகிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்னும் சொல்ல வழிகிட்ட நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நாங்கள் நேரம் கிடைக்கும்போது அப்பப்போ சொல்கிறேன். இப்போ நான் மகிந்தானந்த அமரவீரை பற்றி சொல்லியாக வேண்டும். மகிந்தானந்த அழுத்தவகை பற்றி சொல்லியாக வேண்டும். அவர் சொல்கிறார் ஜனாதிபதிக்கு சாதிக்க முடிந்திருக்கிறது என்று. மகிந்தானந்த அழுத்தவகை, இவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர். போராட்டங்களால் உலக நாடுகள் பலவும் முடங்கியிருந்த இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வருடத்துக்குள் அந்த சவால்களை வெற்றி கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சரியான தலைமைத்துவத்தால் முடிந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்களில் ஒருவர் மகிந்தானந்த அழுத்தவகை. அவரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை புகழ்கின்றார். இவர் வேணும், இவரை போன்ற ஒருவர் தான் வேணும். நிர்வாகத்திறன் மிக அதிகம் இருக்கிறது. உலக நாடுகளை முடங்கியிருந்த போது இவர் எங்களை நாட்டை நிமிர வச்சிட்டார். இப்போ அந்த மாதிரி ஒரு தலைமைத்துவம் இவரிடம் இருக்கிறது. வேறு யார் வந்திருந்தாலும் இதை செய்யவே முடிந்திருக்காது என்று சொல்கிறார் மகிந்தானந்த அழுத்தவகை. அதே மாதிரி மனுஷனானேக்கார கடவுளுக்கு நன்றி சொல்கிறார் கடவுளே. அதே மாதிரி சஜித் பிரேமதாசுக்கு நன்றி சொல்கிறார். சஜித் பிரேமதாஸ் அவர்களே உங்களுக்கு நன்றி. நல்ல நேரம் கோட்டாபி ராஜபக்சே உங்களை கூப்பிடும்போது நீங்கள் போய் ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொள்ளே இல்லை, நீங்கள் மட்டும் ஏற்றுக்கொண்டிருந்தீங்களாண்டா என்ன ஆயிருக்கும் என்றது நினச்சி பார்க்கவே முடியாமல் இருக்குது. உங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியாதே, உங்களை போய் அந்த பதவியில் வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும், கடவுளே நல்ல நேரம் என்று அவர் பொது மேடையில் பேசுகின்ற போது கடவுளுக்கும் நன்றி சொன்னார், சஜித்துக்கும் நன்றி சொன்னார். பதவியை பொறுப்பேற்காமல் பின்வாங்கியதுக்கு முதுகெலும்பில்லை முதுகெலும்பில்லை என்று விமர்சித்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் உண்மையிலேயே முதுகெலும்பு திடமாக இருக்கிறது என்ற விஷயத்தையும் மனுஷ நாணயக்கார அங்கே அந்த மேடையில் பேசுகின்ற போது குறிப்பிட்டதையும் அவதானிக்க முடிந்தது. இப்படி அரசியல் மேடைகள் சும்மா அதிருது. அதிகாரம் கிடைக்குமாக இருந்தால் 24 மணித்தியாலத்துக்குள் என்னால் இதை செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும் என்று சொல்கிறார் சரத் ஃபோன்சேகா. இவர் வர தயாராக இருக்கிறார். ஆனால் இவர்கிட்டையும் கேட்டாராமே கோடாபி ராஜபக்சே வந்து பொறுப்பேற்று கொள்ளுங்கள் என்று. ஆனால் இவர் கொஞ்சம் யோசிக்க டைம் எடுத்தாராம். அந்த பரபரப்பு நிலைமை வரும்போது வந்து ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று இவரையும் கூப்பிட்டுருக்கிறார் கோட்டாபி ராஜபக்சே. இவர் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கிறார், போகலாமா வேணாமா என்ன மாதிரி. கோட்டாபி ராஜபக்சே அந்த 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 குகைக்குள்ளே போய் நான் சிக்கிறதா, அது இது வந்து எனக்கு சாதகமான சூழ்நிலையாக அமையுமா, எனக்கு பாதகமான சூழ்நிலையாக அமையுமா. என்னோட ஏற்கனவே காச்சட்டை அணிய வச்சு கொண்டு போய் உள்ளே அடைச்ச கூட்டம் தானே ராஜபக்சே கூட்டம். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சிருக்கிறார் சரத் ஃபோன்சேகா. அந்த டைம் எடுத்து யோசித்த அந்த இடைவெளியில் ரணில் விக்ரமசிங்க சரி என்று சம்மதிச்சிட்டார். அப்படி ரணில் விக்ரமசிங்க சரி என்று சம்மதம் தெரிவித்ததால் உடனடியாக ரணில் விக்ரமசிங்கவை கோட்டாபய ராஜபக்சே நியமித்தார். அப்போ இப்படித்தான் அந்த பிரதமர் பதவியில் நியமிக்கப்பட்டார். இந்த மாதிரி அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். சில நேரங்களில் அதிக நேரம் எடுத்துக்கொண்டாலும் சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். இப்போ இப்போ சொல்கிறார் அதிகாரம் கிடைக்குமாக இருந்தால் 24 மணி நேரத்துக்குள் நடவடிக்கை எடுப்பேன். பாராளுமன்ற உறுப்பினர் சரத் ஃபோன்சேகா சவால் விடுக்கிறார். நாட்டில் இருக்கின்ற சட்டங்களில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லை, புதிதாக சட்டங்களை கொண்டு வர வேண்டிய தேவையும் கிடையாது. எமக்கு அதிகாரம் வழங்கப்பட்டால் 24 மணித்தியாலங்களுக்குள் நடைமுறையில் இருக்கின்ற சட்டங்களை பயன்படுத்தி ஊழல்வாதிகளை நான் தண்டிப்பேன், ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன், அவர்களை தூக்கி உள்ளே போடணும். தேங்காயை பறித்ததுக்காக ஒரு வருடம் உள்ளடைக்கிறீங்க, கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தவர்களை வெளியில் விட்டு வச்சிருக்கிறீங்க என்று குமுறுகிறார் சரத் ஃபோன்சேகா. சரத் ஃபோன்சேகாவுக்கு மட்டும் இந்த அதிகாரம் கிடைக்குமா இருந்தால் அவர் செய்கிற வேலையே வேறு. ஆனால் அவருக்கும் எந்த அளவுக்கு இது முடியுமென்றது தெரியலை. ஆனால் அவர் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறார். இப்போ நல்ல நேரம் அந்த நல்ல வாய்ப்பு கிடைச்சது அணியாமல் மிஸ் பண்ணிட்டேனேன்னு இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறார். அப்போவே கோட்டாபி ராஜபக்சே கேட்டதும் போய் பதவி ஏற்றுக்கலாமே என்று யோசிச்சுட்ருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க முந்திட்டார். ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சி காலகட்டத்தில் சரத் ஃபோன்சேகாவோடு நல்லா தான் இருந்தார். மைத்ரிபால சிறிசேனவுக்கும் சரத் ஃபோன்சேகாவுக்கும் தான் நல்லா இருக்கே இல்லை, ஒழுங்கான உறவு இருக்கே இல்லை. ஆனால் இப்போ சரத் ஃபோன்சேகா ரணில் விக்ரமசிங்கவையே தான் கடுமையாக விமர்சிக்கிறார். ரணில் விக்ரமசிங்க ரணில் ராஜபக்சே என்று சரத் ஃபோன்சேகா நேற்றும் ஒரு மேடையில் பேசுகின்ற போது விமர்சித்ததை அவதானிக்க முடிந்தது. சரி, இப்போ மகிந்தானந்த அழுத்தமகி ரணில் விக்ரமசிங்கமே புகழ்ந்தார் என்று சொன்னதான இன்னொரு யதார்த்தபூர்வமான விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் நாட்டுக்கு மிக தெளிவாக தெரிய வேண்டிய விஷயத்தையும் அவர் பேசியிருக்கிறார். நேற்று ஒரு மேடையிலே அவர் சொல்கிறார் சரத் வீரசேகர் இருக்கிறார், சரத் வீரசேகர
சர்ச்சைக்குரிய அரசியல்வாதி உண்மையிலே. இவர் அந்த சிங்கள வாக்குகளை அள்ளி எடுக்கிறதுக்காகத்தான் கருத்துக்களை வெளியிடுவார். அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வது அவசியம் என்று மகிந்தானந்த அனுகமிகே ஆலோசனை வழங்குகின்றார். புதுமடையில் வைத்து சரத் வீரசேகர தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். சரத் வீரசேகருடைய நிலைப்பாடு என்ன? இலங்கை என்பது பௌத்த நாடு, இலங்கை என்பது பௌத்தர்களுக்கு தான் சொந்தமான நாடு, மற்றவங்கெல்லாம் சும்மா சும்மா வந்தவர்கள், அவர்கள் சும்மா வந்தேரிகள் என்ன, அந்த மாதிரி தான் அவருடைய கதை. இது பௌத்த நாடு, பௌத்தர்களுக்கு சொந்தமான நாடு, நாங்கள் தான் பிறகுதான் மற்ற என்னென்றாலும் என்றதான் அவருடைய கதை. அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த நிலைப்பாடு பிழை என்று சொல்கிறார் மகிந்தானந்த அனுத்கவகே. எவ்வளோ நல்ல ஒரு ஆழமான கருத்தர இவருடைய கருத்து. இலங்கை சிங்கள பௌத்தர்களுக்கு மாத்திரம் உரிய நாடல்ல, அது அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் சொந்தமானது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும், இது ரொம்ப முக்கியமானது என்பதோடு அனைத்து இன மக்களோடும் ஒற்றுமையாக வாழ அவர் பழக வேண்டும் என்றும் மகிந்தானந்த அனுத்கமிகை முன்னாள் அமைச்சர் மற்றும் முன் ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார். அவரை பார்த்து முன்னாள் அமைச்சர், அவர் முன்னாள் அமைச்சர், இவர் முன்னாள் அமைச்சர் தான், ரெண்டு பேருமே அமைச்சர்கள் இல்லை. மகிந்தானந்த அனுகமிகையும் அமைச்சர் இல்லை, சரத் வீரசேகரவும் அமைச்சர் இல்லை. ஆனால் சரத் வீரசேகரவுக்கு இந்த பாதுகாப்பு சம்பந்தமான சில அதிகாரங்கள் இருக்கின்றன, சில பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்போது மகிந்தானந்த அனுகமிகை சொல்கிறார் இவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று. இலங்கை சிங்கள பௌத்த நாடு என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று கடந்த வாரம் ஒரு நிகழ்விலே வைத்து சரத் வீரசேகர குறிப்பிட்டிருந்தார். இலங்கை என்பது சிங்கள பௌத்த நாடு என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் என்று சொன்னார். இந்த மாதிரி கருத்துக்களை அவர் வெளியிடக்கூடாது உண்மையிலே. நானே அடிக்கடி இதே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன், முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ளவே கூடாது, ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இந்த எது முதல் உருவானது, எது எதற்கு வயது அதிகம், காலத்தால் முந்தியது எது என்றெல்லாம் கதைக்க வைக்கிட்டால் நிறைய விஷயங்களை நாங்கள் கதைக்கலாம். நான் இதே நிகழ்ச்சியில் நிறைய கதைச்சும் இருக்கிறேன், திரும்ப திரும்ப அதை கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி இந்த விகாரைகளில் இருக்கிற விகாராதிபதிகள், மற்றது விகாராதிபதிகள் மட்டுமல்ல பௌத்த பிக்குகள் என்று யாரென்றாலும் அவர்களுக்கு இந்த மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தானே பௌத்த சாசனத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சுதந்திர சதுர்க்கம் என்பது சுதந்திர சதுர்க்கம், இலங்கையில் அந்த கொழும்புகளில் இருக்கிற இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர், சுதந்திர சதுர்க்கம் என்பது சுதந்திர சதுர்க்கம். அங்கே இலங்கையுடைய தேசிய கொடி பறப்பதில் பிழை இல்லை, ஆனால் அங்கே பௌத்த கொடி பறந்து கொண்டிருக்கிறது. இப்போ வேணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம். அப்போது பௌத்த கொடி சுதந்திர சதுர்க்கத்தில் பறப்பதன் தேவை என்ன? இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் கதைக்க வலிக்கிட்டாலும் நிறைய முரண்பாடுகள் வரும். அப்போ இவையெல்லாம் வேண்டாம், இனங்களுக்கிடையில் முரண்பாடுகள் வேண்டாம் என்பதற்காகத்தான் பொதுவாக இவை போன்ற பல விடயங்களை தவிர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல. ஆனால் இந்த இந்த மாதிரியான இந்த பௌத்த பிக்குகளுக்கு வழங்கப்படுற முக்கியத்துவம், தேசிய கீதம் ஒழித்தாலும் எழுந்து நிற்க மாட்டார்கள், என்ன பெரிய தலைமைத்துவம் எந்த பெரிய தலையாக இருந்தாலும் சரி வந்தாலும் இவர்கள் எழுந்து நிற்க மாட்டார்கள், அது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அல்லது இலங்கை ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி யார் என்றாலும் இவர்கள் எழுந்து நிற்க மாட்டார்கள், இவர்கள் இருந்த இடத்தில் தான் அவர்களோடு பேசுவார்கள், தேசிய கொடி ஏற்றப்படுகின்ற போதும் எழுந்திருக்க மாட்டார்கள். இப்படி இவர்களுக்கென்று தனி ஒரு அதிகாரம் இருக்கிறது. அப்போ இந்த அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு, இந்த அதிகாரங்களுக்கு ஆசைப்பட்டு கொண்டு தான் பௌத்த பிக்குகள் ஆகிறார்கள் சில பலர். இப்போ இந்த நாங்கள் நிறைய பிக்குகளை பற்றி கதைக்கலாம். ஒரு சர்ச்சைக்குரிய பிக்கு இருக்கிறார், அந்த பிக்கு பற்றி ரஞ்சன் ராமநாயக்கு நிறைய தகவல்களை வெளியில் வெளியிட்டுகிட்டே இருக்கிறார். அவர் இதுக்கு முதல் ஒரு 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 வேலையில் இருந்தார், பிறகு அங்கேயும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஒருவர், அது பிறகு வெளியில் வந்து மொட்டை அடிச்சுட்டு பிக்கு ஆயிட்டார் என்று ஒரு 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 தேரர் மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ரஞ்சன் ராமநாயக்க. அதே மாதிரி இப்போ அந்த சுமண தேரர் என்பவர் மொரட்டுவையில் எகடோயின பிரதேசத்தில் இருக்கிற விகாரையினுடைய விகாராதிபதி, அவர் செய்த வேலையை பார்த்தீங்கன்னா அவருக்கு சொகுசு வீடு இருக்குது, சொகுசு மாளிகை இருக்குது, வாகனம் இருக்குது. பௌத்த பிக்குகளுக்கு இப்படித்தான் நிறைய சொத்துகள் இருக்கின்றன. அவர்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு வந்து சேர்கின்றன எக்கச்சக்கமான பணம், உதவி என்ன அன்பளிப்பு அல்லது நிதி உதவி, இந்த அடிப்படையில் நன்கொடை, இந்த அடிப்படையில் அவர்களுக்கு பணம் வந்து சேர்கிறது. அதுக்கு கணக்கு வழக்கு கிடையாது, கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு அதிசொகுசு வாகனங்கள் தான், பிஎம்டபிள்யூ, பென்ஸ், டொயோட்டா, V8 அது இதுன்னு அப்படியான வாகனங்களை தான் பயன்படுத்தி பழகி இருக்கிறார்கள். அந்தளவுக்கு அவர்களுக்கு இப்போது அதிகம் பணம் வந்து சேர்கிறது. இப்போது இந்த சுமண தேரர் இருக்கிறாரே, அவர் அம்மாவையும் மகளையும் வந்து தன்னுடைய பாலியல் இச்சைகளுக்காக பயன்படுத்தியிருக்கிறாரே. முதல்ல அம்மாவோடு ஒரு 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 பெண்மணியோடு 36 வயது, அந்த 36 வயது பெண்மணியோடு தொடர்ச்சியாக இவர் தொடர்பில் இருந்திருக்கிறார், பாலியல் உறவில் இருந்திருக்கிறார். இவருடைய சொகுசு மாளிகைக்கு கூட்டிகிட்டு போவாராம், தனியாக அவரோடு நெருக்கமாக இருப்பாராம். ஒரு நாள் தாயாருக்கு நல்ல மதுபானத்தை கொடுத்துட்டு
அந்த அந்த பெண்மணியினுடைய மகள் 11 வயது, அந்த மகளோடு இவர் உறவில் இருந்திருக்கிறார், கட்டாயப்படுத்தி இருந்திருக்கிறார். அதே போல் தொடர்ச்சியாக அடிக்கடி இருந்திருக்கிறாங்க இந்த மாதிரி. அன்றைக்கு ஒரு நாள் இதே மாதிரி அம்மாவும் மகளும் ஒரே அறையில் இவரோடு தனிமையில் பாலியல் உறவில் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது இந்த மூன்று பேருமே ஆடைகள் அற்ற நிலையில் இருக்கும்போது திடீரென்று அந்த அறைக்குள் புகுந்து அங்கிருந்த அனைவரையும் வீடியோலாம் எடுத்து பெரிய பரபரப்பு. பௌத்த பிக்கருடைய ஆடைகளை கலண்டு அவரை முழுமையாக நிர்வாணமாக மாற்றினார்கள். வீடியோ எடுத்தவர்கள் சமூக வலைதளங்களை பகிர்ந்திருந்தார்கள். அதே மாதிரி அங்கே இருந்த பெண்மணி என்ற டக்கண்டு ஆடைகளை அணிந்து கொண்டார். ஆனால் அந்த 11 வயது சிறுமி தான் என்ன அப்படி தானே, அந்த அந்த 11 வயது அந்த சிறுமி டக்கண்டு தன்னால் ஆடைகளை அணிந்து கொள்ள முடியாத நிலைமைக்கு உள்ளானார். நினைக்கிறேன் 11 வயதுன்னு தான் நினைக்கிறேன், அப்படி தான் இருக்கு தகவல்களை தேடி பார்க்கும்போது கிடைத்தது. அவரால் ஆடைகளை அணிந்து கொள்ள முடியலை. அவர் நிர்வாணமாகவே சமூக வலைத்தளத்தில் காண்பிக்கப்பட்டார். இப்போது கடும் எதிர்ப்பு. அந்த சமூக வலைத்தளத்தில் அவர்களை காண்பித்தவர்கள், அந்த இடத்துக்குள்ள புகுந்தவர்கள், அவர்களை அடித்தவர்கள் எல்லாரும் கைது செய்யப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பல கோரிக்கைகள் இப்போது பௌத்த தரப்பினரால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதில் இப்படி ஒரு வார்த்தை பிரயோகம் என்ன தெரியுமா, விகாரைகளில் நடைபெறுகின்ற விகாரைகளில் இடம்பெறுகின்ற சம்பவங்களை வீடியோ எடுக்கின்றவர்கள் அதை சமூக வலைத்தளங்களில் போடுறவங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா? அப்போ விகாரைகளில் சம்பவங்கள் நடக்கலாம், விகாரைகளைச் சேர்ந்தவர்கள் சம்பவங்களை செய்யலாம், அதை வீடியோ எடுக்கக்கூடாதாம், அதை சமூக வலைத்தளங்களில் பகிரவும் கூடாதாம் என்று தான் சொல்லப்படுகின்றது. அப்போது வீடியோ எடுக்கிறதும் பிள்ளை தான் இல்லை, இப்போ பெண்களை அப்படி ஆபாசமாக நிர்வாணமாக காண்பிக்கிறது மிகப்பெரிய பிள்ளை. இப்போ அந்த இடத்துல அதான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. அதை போய் அந்த இடத்த பிடித்தது சரி, ஆனால் அது அப்படி வீடியோ எடுத்திருந்தாலும் கூட அது அப்படியே பதிவேற்றாமல் கொஞ்சம் மறைச்சி கரைச்சி பதிவேற்றியிருக்கலாம், அதை செய்தது பிள்ளை. அதான் எல்லை இருக்கிறது, எல்லை எதுக்கும் ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை தாண்டும் போது தான் பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் அங்கே போய் பிடித்தது ஒரு ஒரு பிழையான விஷயத்தான் பிடிச்சி உலகத்துக்கு அம்பலப்படுத்தியிருக்கிறீங்க, அது சரியா? அம்மாவும் மகளும் சேர்ந்து ஒரு ஆணோடு, அதுவும் ஒரு பௌத்த பிக்குவோடு தொடர்பில் இருக்கிறார்கள், ஒரே அறையிலே பாலியல் இச்சை செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் என்றால் எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம். இப்போ இதை நீங்கள் அம்பலப்படுத்தியது ஒரு 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 நியாயமான விஷயம், ஆனால் அது அம்பலப்படுத்திய விதம் பிழை. அங்கே தான் இருக்குது அந்த எல்லை இருக்கிறது. அந்த எல்லை கோடை தாண்டக்கூடாது. எல்லை கோடை தாண்டி அந்த செயலை செய்ததால் நீங்கள் செய்த விஷயம் என்னதான் நல்ல விஷயமா இருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்கள் கம்பி என்ன வேண்டி இருக்கிறது, அதான் சொல்கிறேனே, எதை செய்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும். இப்போ இந்த பௌத்த பிக்கு நடந்து கொண்டது கடும் பிழை. இவர் மட்டுமல்ல, இன்னும் இந்த எங்கேயோ தாய்லாந்தில் பிடிபடுறாங்க, அங்கே பிடிபடுறாங்க, இங்கே பிடிபடுறாங்கன்னு ஒவ்வொரு நாடுகளையும் எங்களோட பிக்குமார் பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகிறார்கள். நான் இதுக்கு முன்னும் நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன், பௌத்த பிக்குகளாக தாமா நினைச்சி தங்களுக்குள்ள ஏதோ ஒன்று தோன்றி அப்படி வரணும். அதை விட்டுட்டு குடும்ப கஷ்டத்துக்காக போய் பிக்குவாகிறது, சின்ன பிள்ளையில் எனக்கு வந்து அதாவது தாய் தந்தையார் நினைச்சு கொள்வது, நேர்த்தி வைக்கிறது, எங்களை பிறக்கிற இத்தனையாவது பிள்ளையை வந்து நாங்கள் வந்து பிக்குவாக்குவோம், அந்த இந்த மாதிரி நேர்த்தி வச்சு அந்த அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அவர்களை அந்த 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 ஆடை அணிய வச்சு அவர்களை பிக்குவாக்குறது, பிறகு பின்னாட்களில் அவர்கள் வளர்ந்து பெரியாளாகும் போது அவர்களுக்கு ஏற்படுற மாற்றங்கள், உடலியல் ரீதியான மாற்றங்களில் அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை மாற்றிக்கொள்வார்கள். ஆகவே இது மிக முக்கியமான அவதானத்துக்குரிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை நான் நினைக்கிறேன். எதப்படி இது பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போது, வீடியோ எடுத்தவர்கள், பெண்கள், சிறுவர்களுக்கு எதிராக செயற்படுகின்றவர்கள், இவர்கள் அனைவரையுமே சட்டத்துக்கு முன் நிறுத்த வேண்டும், வீடியோ வெளியிடுகின்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தற்போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது அதிகம் இப்போது விமர்சனத்துக்குள்ளாக இருக்கின்ற ஒரு செயற்பாடாகவும் மாறி இருக்கின்றது. ராஜபக்சக்களை எதிர்ப்பவர்கள் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? டொலருக்கு அடிமையானவர்கள். டொலருக்கு அடிமையானவர்கள் தான் ராஜபக்சக்களுக்கு எதிராக திட்டமிட்ட வகையில் பிரசாரங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் என்று நேற்றைய நாளில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும், அதே மாதிரி நாட்டை இந்த நிலைமை கொண்டு வந்தது யார் அப்படின்றத சரியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குள் உருவாக்கப்பட்டது, அதன் தலைமைத்துவத்துக்கு நியமிக்கப்பட்ட சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் இப்படியான ராஜபக்சக்களுக்காக வசைப்பாடுகின்ற, ராஜபக்சக்களோடு சேர்ந்து இயங்குகின்ற, அவர்களின் குரலாக செயற்படுகின்ற, அதாவது காகம் அங்கே வாயை திறந்தால் இவர் சத்தத்தை வெளிப்படுத்துவாராம், காகம் என்பது பெசல் ராஜபக்ச, அந்த மாதிரி கருத்துகள் வெளியிடப்பட்டன. அவர்தான் அவருடைய ஆள் தான் இவர், அவருக்காக கதைக்கிறவர் தான் இவர், அவர் நினைக்கிறத கதைக்கிறவர் தான் இவர், அவர் சொல்கிறத கதைக்கிறவர் தான் இவர். இவரை கொண்டு வந்து நாட்டின் இந்த நிலைமைக்கு காரணமானவர் யார், காரணமானவர்கள் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான தெரிவுக்குழுவினுடைய தலைமை பதவி அப்படின்றது வழங்கப்படுறதுல உடன்பாடு கிடையாது என்று நாளக்க கொடகே
சேவாவும் நேற்று சுட்டிக்காட்டுறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தலைமையிலான நிதி வங்குரோத்து நிலை தொடர்பான தெரிவுக்குழுவின் மீதான நம்பிக்கை எங்களுக்கு துளி அளவும் இல்லை என்று அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. உண்மைதான், நான் அன்றைக்கு சொன்னேன், வேறு யாரையாவது நியமிச்சிருக்கலாம், இவரை நியமித்து தேவையில்லாமல் இந்த தெரிவுக்குழுவினுடைய பெறுமதியை இழக்கச் செய்துட்டாங்க என்றுதான் பலருடைய குற்றச்சாட்டாக இருக்கென்று சுட்டிக்காட்டியிருந்தேன். அரசாங்கத்தின் மீது இன்றைக்கு நம்பிக்கை அதிகமாயிட்டது, தொடர்ச்சியாக நம்பிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. ஆய்வுகள் சொல்கின்றன, சாகரகாரி வசம் மீது நம்பிக்கை இல்லையா, ஆனால் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அரசாங்கம் என்றால் எது? அது ஆளுங்கட்சி தான். ஆனாலும் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை என்று சொல்லப்படுறது ரணில் விக்ரமசிங்கி மீதான நம்பிக்கை. நேற்று மீண்டும் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்விலும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது, அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை மேலும் அதிகமாகிறது என்று. இப்போ வட்டி வீதம் மேலும் குறைக்கப்படலாமா? ஏற்கனவே வட்டி வீதம் குறைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் பணத்தை வைப்பில் இட்டால் உங்களுக்கு 11% வட்டி, நீங்கள் வங்கியிலேருந்து பணம் பெற்றால் அதாவது லோன் எடுத்தால் உங்களுக்கு 12% வட்டி உங்களிடமிருந்து அறவிடப்படும். இந்த மாதிரி குறைக்கப்பட்டுடுது. இப்போ இது நல்ல லாபம், நிறைய பேருக்கு நன்மை பயத்திருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லும்போது இன்னொரு பக்கம் பாதிப்பும் இருக்குது, இல்லாமல் இல்லை. இப்போ பொதுவாக இந்த ஊழியர் சுயமலாப நிதியத்தை வைப்பில் வச்சுட்டு அதனூடாக கிடைக்கிற வட்டியை வச்சு வாழ்க்கை நடத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இல்லையானா ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டுட்டு அதில் வர்ற வட்டி எடுத்து வாழ்க்கை நடத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. தொகையே போட முடியாதவர்களுக்கு இதில் நல்லது நடந்திருக்கு. இந்த மாதிரி தொகையை போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குது தான், எப்படியாவது வந்த வருமானத்தில் சின்ன ஒரு குறைப்பு ஏற்பட்டிருக்கும், சரிவு ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் கொண்டு போய் வைப்பே வைக்க முடியாதவர்கள், வங்கி கடனுக்காகத்தான் தங்கியிருக்கிறோம்னு நினைக்கிறவங்க, லோன்லேயே வாழ்க்கை நடத்த வேண்டும் நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, தெரியும், அந்தளவுக்கு சிக்கி தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியானவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்குது வட்டி வீதங்கள் குறைக்கப்படுவது. ஆனால் இந்த மாதிரி வைப்பில் இட்டுட்டு அந்த வட்டியை எடுத்து வாழ்க்கை நடத்துகிறவங்க, வாழ்கிறவங்க, தங்களோட செலவுகளை செய்கிறவங்க, அப்போ முதல் அப்படியே இருக்கும், வட்டி எடுத்து வட்டி எடுத்து தான் செலவழிப்பார்கள், அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியானவர்களுக்கு பாதிப்பு என்று சொல்லப்படுகிறது. அப்போது அந்த பணக்காரர்களுக்கு இதை இதுக்கு அடுத்தது பணக்காரர்களுக்கு பெரிய லாபமாக, ஏன்னா அவர்களுக்கு பிரச்சனை இல்லை தானே, அவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்ற அடிப்பில் அவர்களுக்கு நன்மை. ஆனால் சாதாரணமானவர்களுக்கு பெரிய ஒரு அடி என்று சொல்லப்படுகிறது. மிடில் கிளாஸ் ஆக்கள், அதாவது நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு பாதிப்பாம், பணத்தை வச்சு வட்டி எடுத்து வாழ்கிறவங்களுக்கு பாதிப்பாம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது சில கட்சிகளினால். ஐஎம்எஃபினுடைய இரண்டாம் கட்ட கடன், ஐஎம்எஃபினுடைய இரண்டாம் கட்ட கடன் தொகையை செப்டம்பரில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தற்போது ஷெஹான் சேமசிங்கை சுட்டிக்காட்டுற சாதகமான சமீட்சைகள் கிடைக்கப்பட்டிருக்காம என்று சுட்டிக்காட்டுற. இதற்கும் எங்களோட கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட அனைத்தையுமே நாங்கள் செய்து முடித்தாக வேண்டும், அப்படியெல்லாம் நடக்கும்போது தான் இப்படி இப்படியான கடன் உதவிகள் கிடைக்கும். ஐஎம்எஃப்ன்ற இரண்டாம் கட்டம் கிடைக்கிது, இன்னும் சில உதவிகள் கிடைக்க வேண்டியிருக்கிறது, அவை கிடைப்பதற்கு எங்களோட செயற்பாடுகளை நாங்கள் சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்று அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. துறைமுக நகர மேம்பாலத் திட்டம் எப்போ முடியும்? கட்டிட்டே இருக்கிறாங்க, எப்போ முடியும்? 2024 செப்டம்பருக்குள் நிறைவு பெறும் என்று அமைச்சர் பந்துல குணவர்த்தனா தெரிவிக்கிறார். நேற்று ஒரு ஆய்வு பணியில் ஈடுபட்டார், அதுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற போது சொல்கிறார், இந்த துறைமுக நகர மேம்பாலத் திட்டம் 2024 செப்டம்பர் வர்ற 2024 இந்த 2024 இந்த செப்டம்பர் அல்ல, இதுக்கு அடுத்த ஆண்டு செப்டம்பர் நிறைவு பெறுகின்ற நேரத்தில் முடிந்திருக்கு என்று. அப்போ இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இந்த மேம்பால திட்டம் நிறைவடைவதற்கு, அதுவரை நாங்கள் காத்திருக்கணும், கட்டுமான பணிகள் நடந்துட்டுருக்கோம். சரி, இந்த சில நிறுவனங்களில் லீடர்ஷிப் ஒர்க் ஷாப் எல்லாம் நடத்துவார்கள், ஏன்னா தங்கள் ஆளுமை திறமை இருக்கணும் இந்த அப்படியானதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக. அப்படி தியத்தலாவ பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு லீடர்ஷிப் ஒர்க் ஷாப் உண்டு, அங்கே கூட்டிகிட்டு போய் அவர்களை ஓட வச்சாங்க, பாய வச்சாங்க, கேபிள் கயிறில் தொங்க வச்சு அப்படியே போக வைக்க, இப்படியான சில வீர விளையாட்டுகளில் ஈடுபட்டாங்க. அந்த நேரத்தில் 24 வயதுடைய ஒருவர் இறந்துட்டார், விழுந்து 27 வயதுடைய ஒருவர் இறந்து விழுந்துட்டார். அவர் கையை விட்டு விளையலை, அவர் அப்படி கேபிள் கயிறில் போய்கொண்டிருக்கும்போது அந்த கயிறு அருந்து அவர் விழுந்துட்டார். பிறகு அவரை மீட்டெடுக்க முடியலை, அவர் இறந்துட்டார். தந்தையார் பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கிறார், இவர் நல்லா நிறுவனத்தில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருந்த ஒருவர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டுருந்தவர் அவரை மீட்காமல் விட்டுட்டாங்க, இதில் ஏதோ இருக்குது, அதா இருக்குது, இதற்கு என்று சொல்லி கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அதான் இப்போது கல்வி சுற்றுலா இந்த மாதிரி லீடர்ஷிப் ஒர்க் ஷாப்லாம் கூட்டிகிட்டு போகிறவங்க இருக்கிறாங்களே குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு, அந்த நேரத்தில் கூட போகிறவங்களில் யாராவது ஒருவருக்கு ஏதாவது நடந்துட்டால் அதுக்கு யார் பொறுப்பு? ஏன் நடக்குது, யார் பொறுப்பு? இது பெரிய கேள்வி. என்னடா கூட்டிகிட்டு போகும்போது சம்மதத்தை வாங்கிட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, கையப்பம் போடுங்கள்ண்டு. அப்போ அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஒருவர் அனுப்பும்போது நான் பூரண சம்மதத்தோடு அனுப்பி வைக்கிறேன் என்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இதுவும்.
எங்கேயாவது கல்வி சுற்றுலாவை பிள்ளைகளை கூட்டிகிட்டு போக நினைக்கும் போது அப்பா அம்மாட்ட ஃபோமை கொடுத்து சைன் பண்ணி தாங்கன்னு கேட்குறாங்க. ஏன் கல்வி நிர்வாகத்தால் பாடசாலைகளால் சைன் பண்ணி கொடுக்கலாம் தானே, உங்களோட பிள்ளைகளை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், உங்களோட பிள்ளைகளை திரும்ப கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுங்கிற பொறுப்பு என்று கையொப்பம் போடலாம். ஆனால் அவர்கள் பெற்றோரிடமிருந்து தான் கையொப்பங்களை கோருகிறார்கள். இந்த மாதிரி தான் இருக்குது ஒவ்வொன்றும். அப்போ விரும்பி தான் அனுப்பி வைக்கிறீங்க, பிறகு என்ன அது நடந்துட்டு இது நடந்துட்டு பிரச்சனைப்படுத்துவீங்க. இந்த மாதிரியான கேள்விகள் வரக்கூடாது, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கான முன்னேற்பாடுகளாக செய்யப்படுகின்றன. ஆனால் கூட்டிகிட்டு போகும்போது பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பு? உண்மையிலே வீட்டில் இருக்கிறவங்க பொறுப்பாக இருக்கே இல்லை, அது வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள்ட்ட அனுப்பிட்டாங்களே, அப்போ கூட்டிகிட்டு போகிறவங்க தானே பொறுப்பாக இருக்க வேண்டும். ஆனால் பொறுப்பு இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் கையொப்பம் வாங்கிட்டாங்க, விருப்பத்தோடு தான் அனுப்பி வைக்கிறோம் என்று. சரி, நீ அடுத்ததாக இந்த தாதியர் சேவை, தாதியர் சேவை, வைத்திய சேவை பற்றி சொல்கின்ற போது தந்தை ஒருவருக்கு சரியாக சிகிச்சை வழங்கலை, ஸ்கேன் மிஷின் உடைஞ்சிருக்கு, ரிப்போர்ட் ஒழுங்காக இல்லை, சிடியில் இருக்குன்னு சொல்லி தர்றாங்க, சிடியை ப்ளே பண்ணி பார்க்க வேண்டாம், பயங்கரமாக இருக்குது, நீங்கள் பயந்துருவீங்கன்னு சொல்லி பிள்ளையை பயமுறுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பிள்ளை கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தா சிடியில் ஒன்றுமே இல்லை, வெற்று சிடியை, எம்டி சிடியை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க ஸ்கேன் பண்ணிட்டோம்னு சொல்லி. ஆனால் பிறகு தேடி பார்க்கும்போது தான் உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க, ஸ்கேன் மிஷின் உடைஞ்சிட்டது, வெளியில யார்ட்டையும் சொல்ல வேணாமட்டு. இந்த மாதிரி அந்த அரசு வைத்தியசாலைகள் இன்றைக்கு இயங்கிட்டு இருக்காங்க, நிறைய அரசு வைத்தியசாலைகள். அப்போ கடும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த மகளால். அதை சமூக வலைத்தளத்தில் வேற போட்டுட்டார். இப்போ சமூக வலைத்தளத்தில் இதை இந்த கதையை போட்டதால் அவருக்கு நிறைய அச்சுறுத்தலாம். ஒரு போலீஸ் அந்த அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருக்கிற போலீஸ் அதிகாரி கூட ஓஐசி கூட இவரை மிரட்டி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. எதப்படியோ இப்போது இது ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு. அவர் தன்னோட அந்த சோஷியல் மீடியா போஸ்ட்டையும் டிலீட் செய்துட்டார், அழிச்சிட்டார். ஆனாலும் இன்னும் பரபரப்பு முடியலை. மகரகம வைத்தியசாலையில் உலர் உணவுப் பொருட்கள் திருடப்பட்டிருக்கின்றன. கொஞ்ச காலத்துக்கு வச்சிருந்து பாவிக்கக்கூடிய மாதிரியான உலர் உணவுப் பொருட்கள் திருட்டு நடந்திருக்கிறது. சமயக்காரர்கள் ரெண்டு பேர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 38, 54 வயதுடைய ரெண்டு பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளோ ஒரு கேவலமான வேலைன்னு பாருங்கள், வைத்தியம். அதுவும் இந்த மகரகம வைத்தியசாலையில் புற்றுநோயால் பிடிக்கப்பட்டவங்க பாவமென அவர்கள் அவர்களுக்கு வழங்கப்படுறதுக்காக சமைக்கிறதுக்காக வழங்கப்பட்ட உலர் உணவுப் பொருட்களை இவ்வாறு திருடிய சம்பவம் பதிவாகியிருக்கிறது. தாதியர் சேவைக்கு புதிதாக 3315 பயிற்சி தாதியர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்களாம். நியமன கடிதம் இன்று கையளிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இதே மாதிரி இந்த அதிபர் ஆசிரியர் பற்றாக்குறைக்கும் ஒரு சில வாரங்களுக்குள் தீர்வு வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் குறிப்பிட்டிருக்கிறார். 34 போலி நாணய தாள்களோடு மாணவன் ஒருவர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மன்னார் மூதூர் சந்தியில் இந்த மாணவர்களும் இன்னொருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கையில் போலி நாணயத்தால் இருந்திருக்கிறது. போலி நாணயத்தாள்கள் இன்றைக்கு நிறைய உலாவிட்டுருக்கு ஆங்காங்கே. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கையில் கிடைக்கிற 5000 ரூபாய் உண்மையிலே சரியான 5000 ரூபாவா அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கன்றதையும் நாங்கள் இங்கே கோரிக்கையாக முன்வைக்கிறோம். 2018 விண்ணில் ஏவப்பட்ட 2018 விண்ணில் ஏவப்பட்ட நாசாவினுடைய விண்கலமான பாக்கர், அது சூரியனுக்கு மிக அருகில் சென்றிருக்கிறது. 2018 விண்ணில் ஏவப்பட்ட இந்த பாக்கர் நாசா சாதித்து கொண்டிருப்பதாக, பாக்கர் விண்கலம் சாதித்து கொண்டிருப்பதாக நாசா நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. நாங்களும் நிறைய சாதிக்கணும், நாங்களும் எங்களோட நாட்டிலையும் நாசா மாதிரியெல்லாம் நிறுவனங்களை உருவாக்கணும். ஒரு நாள் மற்றவங்க விண்ணுக்கு வராங்க விண்ணுக்கு வராங்கன்னு நாங்கள் இங்கே மண்ணிலிருந்து காய்ச்சிட்டு சரி வராது. நாங்களும் விண்ணுக்கு பறக்கக்கூடிய அளவுக்கு எங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு முதல்ல உள்நாட்டு ஊழலை ஒழிக்க வேண்டும். அப்போ தான் எல்லாமே நடக்கும். உள்நாட்டு ஊழல் ஒழிக்க இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஊழல் மோசடிகளை ஒழிப்பதே நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவினுடைய முன்னாள் பணிப்பாளர் ஜெனரல் சரத் ஜெயமான் இதை தெரிவித்திருக்கிறார். நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுவாகத்தான் இருக்குது. ஆனால் ஊழல்வாதிகள் கொடிகட்டி பறக்கிறாங்களே நாட்டில்.